விஜயகாந்த் கடைசியாக பங்கேற்ற தேமுதிகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் திருவேற்காட்டில்தான் நடைபெற்றது என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா உருக்கமாக தெரிவித்தார். திருவள்ளூரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், திருவேற்காட்டிற்கு எஸ்கலேட்டர் பாலம் அமைத்து தரப்படும் என்றும், கருமாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் நடைபாதை மேம்பாலமாக அமைத்து தரப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். கடைசி பொதுக்குழு செயற்குழு இதே திருவேற்காடுல தான் நடந்துச்சு என்பதை நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் கலங்குது. நமது திருவேற்காடுக்கு இங்கே முக்கியமாக எக்ஸ்கலேட்டர் பாலம் அமைத்து நம்ம கருமாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் நடைபாதையை மேம்பாலமாக அமைத்து கொடுத்து எல்லா மக்களும் கருமாரியம்மனை சென்று தரிசிக்கக்கூடிய அளவு உறுதியாக உங்களுக்காக, எஸ்பெஷலி தாய்க்குலங்களுக்காக இந்த திட்டத்தை முதல் வாக்குறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லார்கிட்டமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாக அதிமுக மகளிரணி துணைச் செயலாளரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து போடிநாயக்கனூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், சர்வாதிகாரர் மோடி 8,000 கோடி ரூபாய் கண்ணுக்கு தெரிந்தே ஊழல் செய்துள்ளதாகவும், கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ ஊழல் செய்திருப்பார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த பக்கம் என்னடனா ஒரு சர்வாதிகாரி இருக்காரு மோடின்னு அப்படின்னு சொல்றவர், ஊழல் மிகப்பெரிய ஊழல் செஞ்சு 8,000 கோடிக்கான ஊழல் கண்ணுக்கு தெரிஞ்சு 8,000 கோடி கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ. பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு மட்டுமே நிதி அள்ளி கொடுத்துள்ளதாகவும், ஆனால் திமுகவினர் பிரதமரை 29 பைசா பிரதமர் என விமர்சிப்பதாகவும் நடிகை குஷ்பு தெரிவித்தார். வேலூர் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து ஆலங்காயம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தமிழகத்திற்கு மட்டும் 2,75,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி அரசு கொடுத்துள்ளதாகவும், அதனை திமுகவினர் என்ன செய்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். அந்த சைடுல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்கீங்க, 29 பைசா பிரதமர் சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் மட்டும் இதுவரைக்கும் 2,75,000 கோடி உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ? 2,75,000 கோடி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.